Hey guys, நீங்க படிக்கிற சாம் தமிழ் நான் உங்க சாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் ப்ளே ஸ்டோர் வந்து பேட்டில் கேம் ஒன்று புதுசாக ஏர் லெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட கேம் பிளே எப்படி இது அண்ட் அதெல்லாம் எப்படி இருந்தால் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ டிஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்க ஓகே நண்பா இந்த கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்லைட் 84 இது வந்து இதனோட சைஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு 800 MB பார்க்க வருது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயர்லி ஆக்சஸ் கேம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைனல் ரிலீஸ் பண்ணல ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து பப்ஜி மாதிரி ஃபஸ்ட்டு லோடிங் டைம்லாம் இருந்துச்சு அண்ட் அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு இதில் என்னென்ன மோட்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து ரெண்டு மோட்ஸ் இருக்குது ஒன்று ஹண்ட் இன்னும் வந்து பேட்டில் லாயின் சொல்லிட்டு ரெண்டு மோட்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க மேப் எல்லாமே ஒன்று தான் அப்டேட் வந்து கொடுக்கும்போது கூட மேப் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து பேட்டில் கொடுத்து உள்ளே போகும் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஏதோ வந்து லேக் ஆகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு பட் ஆனால் நம்ம வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அதாவது கேம் பிளேக்கு போனதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும் பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா வந்து கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது ஓகே இப்போ நம்ம வந்து இப்போ கேம் பிளேக்குள்ளே வந்து போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டுக்குது அண்டு இப்போ என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து ஃப்ளைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்னமோ ஒன்று கொடுத்து வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஏதோ கேபினட் மாதிரி கொடுத்து நம்ம ஹீரோலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஓகே என்னடா பண்ணாலும் சரி ஓகே விடுங்க ஏதோ புதுசு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் அண்ட் மேப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பேர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி பெருசாக டெக்ஸ்ட்லாம் காமிச்சிருக்கிறாங்க இப்போ நமக்கு வேணுங்கிற இடத்த நம்ம மேப்லேயே பார்த்து அப்படியே ஜம்ப் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறோம் ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேராசூட்டே ரிமூவ் பண்ணிட்டானுங்க பேராசூட்டை ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் பேக் மாதிரி கொடுத்துக்கிறாங்க அது இன்னமும் பார்த்தீங்கன்னா கைத்தில் தூங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலை லேண்டிங் ஆகிட்டோம் ஆனால் லேண்டிங் ஆகும்போது நல்லா இருக்குது என்னோடய இது அனிமேஷன் பார்க்கும்போது ஜம்ப் பண்ணும்போது பார்க்கும்போது இந்த அனிமேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறமேட்டுக்கு இதில் லூட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து கால் ஆஃப் டியூட்டியில் அந்த கொஞ்சம் லூட் எடுப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் வந்து எனக்கு தெரியுது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இல்லை முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி இருக்கிற மாதிரியே கொஞ்சம் அந்த லூட் எடுக்கிறதுலாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அப்படின்னா அந்த வெயிட்டிங் ஏரியா வந்து லேக் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேம் பிளேயில் உங்களுக்கு வந்து லேகே இருக்க மாட்டேங்குது நான் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஹை குவாலிட்டி தான் வச்சு விளையாண்டுக்கிறேன் எனக்கு லேக் இல்லை கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஜெட் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிற அந்த பட்டனும் கொடுத்துக்கிறாங்க ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஹைட்டானுங்கிற இடத்துல வந்து ஜம்ப் பண்ணி நீங்கள் அந்த ஜெட் பேக் கொடுத்தீங்கன்னா அப்படியே பறக்கலாம் ஓகே ஏதோ வந்து ரெண்டு எனிமி மாட்டிக்கிறாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோப் ஆன் பண்ணி எய்ம் பண்ணுறதுக்கு அடிமே எனக்கு வந்து போது பண்ண வச்சு ஏன்னா கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகலை அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து செட் ஆனிச்சு மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா விளையாண்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கலாம் அப்போ இது வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே கால் ஆஃப் டியூட்டியாக வந்து கொஞ்சம் ஏதோ லைட் வெர்ஷன் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த மாதிரி அனிமேஷன் எல்லாமே அதிகமாக வரும் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா ஃபீச்சர்ஸும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அது போக போக நான் சொல்கிறேன் அப்புறம் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஸில் வந்து அப்படியே வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கும் அதுக்கு எதுக்காக டேபிள் கொடுத்தாங்க அதுக்கு கொடுக்காமே இருந்துக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க பட் இதெல்லாம் தெரியாது இல்லை உங்களுக்கு கன் எங்கே இருக்குது அப்படின்னுக்கோசரம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து டேபிள் மேலே வச்சு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து லான்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் அதில் ரொம்ப ஒரு கஷ்டம் என்னென்னா எனிமே கரெக்டாக எய்ம் பண்ணி என்னால் அடிக்க முடியல பயனால் ஒரு வழியாக ஏதோ அடிச்சிட்டேன்னு தெரியாதனமா ஒரு குருட்டடி அடிச்சிட்டேன் ஓகே ஏதோ ஒன்று அடித்து முடிச்சாச்சு அண்ட் இது அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து அந்த மெடிக்கெட் பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது அதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம அதுக்கு வந்து லூட் வந்து அவங்ககிட்ட வந்து எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க ஓகே இது எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு டீப்பாக பார்க்கலாம் இப்போ நம்ம நான் இதில் இன்னொரு விஷயத்த வந்து நல்லா நோட் பண்ணேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் போட்டு அதில் வந்து என்ன பவர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் அந்த சர்க்கிளில் போய் நின்றீங்கன்னா போதும் நீங்கள் வந்து அந்த சர்க்கிளில் என்ன பவர் இருக்குதோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து ஆக்ஷன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் சர்க்கிள் வந்துச்சுன்னா நம்ம வந்து கொடுத்தா ஜம்ப் பண்ணுவோம் அப்புறம் இதில் ரொம்ப ஒரு காமெடியான விஷயமானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டுக்கால் பூச்சி வண்டி இருக்குது எட்டுக்கால் பூச்சின்னு உடனே வேறு எதை நினச்சிடாதீங்க அந்த இதை நாலு கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்துச்சு அதை எடுத்துகிட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் மேனில் வந்து அந்த வெளில வருவோம்ல ரெண்டாவது பாட்டில் அந்த நாலு கால் அது வச்சுக்கிட்டே நாலு அது நாலு வாலு மாதிரி இருக்கும் இது நாலு கால் இருக்குது இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறானுங்க இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ்லாம் பண்ணாது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸு இந்த மாதிரி மட்டும்தான்
அப்படிங்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதனால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்குத்தான பகுதியெல்லாம் ஏற முடியல. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பாறைகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அப்படியே பிடிச்சி 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 அப்படியே வந்து மேலேயிடுது. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாம்பிலாம் ஓடிடுது அங்கங்கே இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாம்பி வந்து கத்துற சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்ம சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சரி, நம்ம எட்டுக்கால் பூச்சி வந்து பாறை இதெல்லாம் மலையெல்லாம் ஏறுது, அண்ட் இது வந்து தண்ணியில் போகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கோசரம் நான் வந்து தண்ணியில் விட்டு பார்த்தேன். தண்ணியில் மட்டும் விட்டுறாதீங்க, தண்ணியில் விட்டிங்கன்னா அந்த எட்டுக்கால் வண்டி வந்து காணாமல் போயிடும். இவ்வளோ விஷயம் பண்ண அந்த வண்டி இது தண்ணியில் போகும்போது அப்படியே மிதந்துட்டு போனால் அப்படியே செம்மையாக இருக்குன்னு பார்த்தா அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெவலப்பர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகே, முழுகிருச்சேன்னு மேலே போனதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அதிர்ச்சி, என்னடான்னு பார்த்தா இது பைக்கா இல்லை இது என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் பேக் இருக்கிற அந்த ஃபயர் வந்து அப்படியே புஷ் ஆகிட்டு இருக்குது. அந்த வந்து எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கன்னுலாம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ரோபோட்ஸ் மாதிரிலாம் வருது. இது ரோபோட்ஸா இல்லை எனிமையா இது என்னன்னே தெரில எனக்கு. ஆனால் நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கடைசியில் நம்ம நாக் ஆகும்போது எந்த மாதிரி அனிமேட்டு கொடுத்துக்கிறான்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, செம்மையாக ஒரு காமெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு நீங்களே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம வந்து நாக் ஆகிட்டோம், நம்மளோட டீம்மேட்டு கண்டிப்பாக காப்பாற்ற வரமாட்டானுங்க, சும்மா போயிடுவானுங்க. ஓகே, பார்க்க என்ன நடக்குது. வேறு லெவலில் செம்ம காமெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க, இதை டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒழுகிற மாதிரிலாம் இருக்குது. அண்ட் காய்ஸ், இந்த கேம் பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோ தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா இருக்குது கேம் பிளே வந்து, உங்களுக்கு இனிமேல் லேக் இருக்க மாட்டேங்குது, உங்கள் ஃபோனுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 800 MB நம்ம ஒரு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இன்ஸ்டா அப்படி விளையாண்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ கேம் வந்தால் அதை ரிவ்யூ பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க, நானும் வந்து அதை கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். Thanks for watching Sam to Tamil. Bye, Sam.